வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, குறிப்பா மால்தீவ்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி மால்தீவ்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்க வேலையில அடுத்த லெவல் போறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணி அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் தமிழ் மால்தீவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மாலத்தீவுனுடைய விசா அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். மாலத்தீவு அரசாங்கம் வந்துட்டு இந்த COVID-19 கொரோனா இஷ்யூவால் வந்துட்டு கடந்த 2-3 மாதங்களாக வந்துட்டு விசா ப்ராசஸிங்கு, டூரிஸ்ட் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அரசு தரப்பில் வந்துட்டு வருகின்ற July 15 டூரிஸ்ட்டு விசாவை வந்துட்டு நாங்கள் வந்து 1 மந்த் வரைக்கும், நபருக்கு 1 மந்த் வரலையும் டூரிஸ்ட் விசா இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கான கட்டுப்பாடுகள் எல்லாருமே வந்து தளர்த்தப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 ஃப்ளைட்டு அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அது போக வந்துட்டு டூரிஸ்ட் வர்றவங்க வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு இந்த கொரோனா டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அந்த ரிசல்ட்டோடு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மாலத்தீவில் வந்து அவங்க வந்து அதை வந்து கண்டிஷன் பண்ணலை. வர்ற நீங்கள் அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டோடு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான கண்டிஷனும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்திருக்கிறாங்க. நார்மல் ப்ரொசீஜர் என்னவோ அந்த ஹோட்டல் புக்கிங், உங்களுடைய செலவுக்கான பைசா, இந்த மாதிரி நார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரலான் இருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் டவுட் வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த PCR டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய கொரோனா டெஸ்ட்டு செய்யணுங்கிற டவுட் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டெஸ்ட்டுக்கான சார்ஜ் வந்து உங்களுடைய சொந்த செலவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த July 15 அப்புறம் வர்றவங்க இங்கே உள்ள ரெசார்ட்ஸு, சொகுசு ஹோட்டல்ஸ், ப்ளஸ் வந்துட்டு சொகுசு கப்பல் அந்த மாதிரியான இடங்களில் தங்கிறதுக்கு தான் அனுமதிப்போம். மக்கள் வசிக்கக்கூடிய தீவுலேயோ, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் உள்ள ஹோட்டலில் தங்கிறதுக்கோ இப்போதைக்கு அனுமதி இல்லை. அந்த அனுமதி வந்துட்டு வருகிற August 1 தான் இருக்கும் அந்த மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த COVID-19 டெஸ்ட்டு எடுக்காமல் வரக்கூடிய நபர்கள் டூரிஸ்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த 14 நாட்கள் தனிமைப்படுத்தக்கூடியதும் ப்ளஸ் வந்து அந்த PCR டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டும் கேட்பாங்க. வேலை விஷயமாக வந்து ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்களுக்கு இப்போ வந்து ஒர்க் பர்மிட்டும் வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஒர்க் பர்மிட் ஹோல்டரையும் வந்து படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் தரப்பில் இப்போ ஒரு சில வேலைக்கான ஆர்டரும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸில் வந்துட்டு ஆட்கள் தேவைங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் இப்போ உள்ள மால்தீவ்ஸினுடைய இப்போ உள்ள அப்டேட்டு. ரெண்டாவது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மால்தீவ்ஸில் வந்துட்டு இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு டைமிங்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிளம்புறதுக்கும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டைமிங்கை மாற்றி 4 மணி நேரத்துக்கு முன்பே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக டைமிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மாலையிலேருந்து தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடியவங்க ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தா, இதுவரைக்கும் இருந்தது வந்து 3 மணி நேரத்திற்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில் வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு முன்பே வந்து ஏர்போர்ட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு மாலத்தீவில் உள்ள அப்டேட் நியூஸு. இனி அடுத்து வரக்கூடிய நியூஸ்களை வந்துட்டு நம்ம சேனலில் நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய அப்டேட் நியூஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். விரைவிலே வந்துட்டு நார்மலான முறைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக விரைவிலே வரும். அப்படி வாய்ப்புகள் வரும் பட்சத்தில் நம்ம சேனலில் வந்துட்டு அந்த வாய்ப்புகளும் தெரியப்படுத்தப்படும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள கரண்ட் அப்டேட் நியூஸு. அடுத்த தகவல் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடயே வர பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மாலத்தீவினுடைய அப்டேட் நியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.